பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் பாஜக முன்னாள் நிர்வாகி காயத்ரி ரகுராம் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது பெண்களுக்கு பாஜகவில் பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த காயத்ரி ரகுராம் வாரும் நடத்தி பாஜக மூத்த நிர்வாகிகள் மிரட்டப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து கட்சியிலிருந்து வெளியேறிய அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என் தொழிலை கெடுத்ததற்கு நன்றி என் பெயரை கெடுத்ததற்கு நன்றி என் பெண்மையை அவமானப்படுத்தியதற்கு நன்றி என்னை மானபங்கம் செய்ததற்கு நன்றி என் எட்டு வருட சேவை கடின உழைப்பு மற்றும் பணத்தை எடுத்துக் கொண்டதற்கு நன்றி எல்லாவற்றையும் பறித்த பிறகு என்னை தூக்கி எறிந்ததற்கு ஒரு பெரிய நன்றி என்னால் திரும்ப கொண்டு வர முடியாத இளமை காலத்தை பறித்ததற்கு நன்றி என் தனிப்பட்ட வாழ்க்கையை பறித்ததற்கு நன்றி என காயத்ரி அறிக்கை வெளியிட்டிருந்தார் மேலும் எதிராக சக்தி யாத்திரை நடத்திருப்பதாகவும் கூறியிருந்தார் அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தமிழகத்தில் அதிமுக திமுக கட்சிகளில் இருந்து பெரும் தலைவர்கள் விலகி மாற்றுக் கட்சியில் இணையும் பொழுது எப்படி அந்த கட்சியின் தலைவர்கள் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ முடிவெடுத்தார்களோ அதே நானும் ஒரு தலைவன் தலைவனாகவே முடிவெடுப்பேன் என தெரிவித்திருந்தார் இந்த கருத்திற்கு பதிலளித்து ட்விட்டரில் சொந்த ஊரில் காயத்ரி ரகுராம் அண்ணாமலை ஆயிரம் ரூபாய் கொடுத்தும் வாங்கிய ஓட்டு இருபத்தி மூன்று மட்டுமே எதிர்த்து போட்டியிட்ட முகம் தெரியாத திமுக வேட்பாளரும் செந்தில் பாலாஜியோட வலது கைக்கு வலது கையா இருந்த திமுக வேட்பாளர் வாங்கிய ஓட்டு ஐநூற்றி எண்பத்தி இரண்டு அதாவது தொன்னூத்தி ஆறு சதவீதம் வாக்கு வங்கி அண்ணாமலையை வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே வாங்கும் அளவுதான் இவர் தகுதி சொல்லுங்க அண்ணாமலை நீங்கள் ஜெயலலிதா கருணாநிதி போல் ஒரு தலைவர் என்று நீங்களே சொல்லிக்கொள்ள வெக்கமாக கூச்சமாக இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ட்விட்டுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது கொள்ளது மற்றும் ட்விட்டர்